நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், எந்த ஒரு மிஷின்லையுமே வந்து ஃபுல் லோடு போடக்கூடாது. மேக்ஸிமம் அளவு அந்த அளவு தான் கரெக்டாக. இந்த ஃபில்ட்ருக்கு மேலே இந்த அளவுக்கு வர அளவுக்கு தான் எப்போவுமே துணியை போடணும். ஃபுல்லாக நரைச்சி போடாதீங்க, வாஷிங் குவாலிட்டி சரியாக கிடைக்காது. அடுத்தது டிட்டர்ஜென்ட்டு இந்த இடத்துல போட்டுக்கோங்க. வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிக்விடு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. பவுடர் வந்து கரையாது, அப்படியே திரி திரியாக நிற்கும். அதனால் லிக்விடு யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணிக்கோங்க. பவர் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இதில் ப்ரோக்ராம் வரும், அப்படியே நீங்கள் டைரெக்ட் ஸ்டார்ட் கொடுக்கலாம். நீங்கள் பவர் ஆன் பண்ணி டைரெக்டாக ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இதில் எந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, நார்மலில் லைட் எரியுது. நார்மல்ன்றது நீங்கள் டெய்லி யூசேஜ் பண்ணுறது, டெய்லி சட்டை பேண்ட்டு போடவே அப்படி எல்லாமே கலந்து துவைக்கிறதுக்கு தான் நார்மலு. அதுக்கான ஷார்ட்கட் பட்டன் தான், நீங்கள் ஆன் பண்ண உடனே இங்கேயே பக்கத்துலேயே ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா இதில் ரெண்டு ப்ரோக்ராம் டைப் இருக்குது. இந்த பக்கம் ஒரு நாலு இருக்குது, அந்த பக்கம் ஒரு நாலு இருக்குது. இப்போ பாருங்கள், பவர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ஸ்டார்ட் பட்டன் நார்மல் வைக்கிறதா இருந்தால் டைரெக்டாக ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். வேறு ப்ரோக்ராம் வைக்கிறதா அந்த ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜென்டில். ஜென்டில்ன்றது பார்த்திங்கன்னா சாஃப்டான துணிங்க எல்லாமே துவைக்கிறது, சாரி ஈஸியாக கிழியக்கூடிய துணிங்க எல்லாமே வந்து நீங்கள் ஜென்டிலில் போட்டுக்கலாம். ஜென்டில் உங்களுக்கு நல்ல ஒரு வாஷ் தரும், அதாவது நைஸான சாஃப்டான துணிங்க தான் போடணும், ஓகேங்களா. மூணாவது பார்த்திங்கன்னா குயிக் வாஷ். குயிக் வாஷில் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் பார்த்திங்களா ரெண்டில் தான் இருக்குது. நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா குயிக் வாஷில் தான் ஹெவி லோடே போடுறாங்க. டெய்லியும் வாஷ் பண்ணுறது குயிக் வாஷை தான் யூஸ் பண்ணுறாங்க, அதை பண்ணக்கூடாது. குயிக் வாஷ் ஒரு ரெண்டே ரெண்டு செட்டு தான், ரெண்டு சட்டை ரெண்டு பேண்ட்டு அவ்வளோதான் துவைக்கணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கு. ஸ்ட்ராங்குன்றது பெட்ஷீட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு திக்கான கிளாத்து எல்லாமே, சோஃபா துணிங்க, அதேமாரி விண்டோ கர்டன்ஸு, ரொம்ப அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற துணிங்க, அதாவது இப்போ சின்ன பசங்கள்லாம் யூனிஃபார்ம்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்தமாதிரி துணிங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்லேயே போடலாம். இந்த மாதிரி திக்கான துணியோ இல்லை அழுக்கு நிறையா இருக்கிற துணியோ நீங்கள் ஸ்ட்ராங்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அழுக்கு நல்லா போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீ வாஷ் நார்மல். இந்த பக்கம் ஒரு நார்மல் இருக்குது பாருங்கள், இது என்னென்னா ஊற வச்சு துவைக்க வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த நார்மல் கொடுக்கலாம். மிஷின்லேயே உங்களுக்கு ஒரு 12 நிமிஷம் ஊற வைக்கும், அதாவது ஒரு 2 நிமிஷம் ஊற வைக்கும், 2 நிமிஷம் வாஷ் பண்ணும். இந்த மாதிரி முறையில் 12 நிமிஷம் கிட்டே உங்களுக்கு ஊற வச்சு கொடுக்கும். அக்வா ரிசர்வ்ன்றது துவைச்ச துணியிலே துவைக்கிறது, அதாவது பொதுவாக லாஸ்ட்டாக அலசறதுக்கு தண்ணி எடுக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியை மிஷின் வெளியே விடாது, உள்ளேயே வச்சுக்கும். நீங்கள் துணியை மட்டும் அப்படியே வெளியே எடுத்துட்டு அடுத்த செட்டு துணியை போட்டு நீங்கள் துவைக்கலாம், அதுக்கு தான் அந்த அக்வா ரிசர்வ். ஒரு சிலர் வந்து இது ட்ரம்மு மாதிரி தண்ணி பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது இது, சரிங்களா. துவைச்ச துணியிலே துவைக்கிறது, தண்ணி பஞ்சம் இருக்கிற இடங்களில் இது யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேவரெட். ஃபேவரெட்டுன்றது உங்களுக்கான ப்ரோக்ராமை நீங்களே செட் பண்ணுறது, அதுதான் ஃபேவரெட்டு. இப்போ இதில் வாட்டர் லெவல் இப்போ ஒரு 4 இல்லைனா ஒரு 5 வச்சு 5 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி என்ன வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதேமாரி வாஷிங் டைம், 18 நிமிஷமாக 25 நிமிஷமாக எவ்வளோ நேரம்ன்றதை வாஷிங் டைமை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 25 நிமிஷம் காமிக்குது டிஸ்பிளேயில், பாருங்கள் 58 காமிக்குது. 25க்கு அப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் 15 வரும். இது என்னென்னா 25 நிமிஷம் உங்களுக்கு துவைக்கும், 15 நிமிஷம் ஊற வைக்கும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் 25 நிமிஷம் துவைக்கும், 25 நிமிஷம் ஊற வைக்கும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் 25 நிமிஷம் துவைக்கும், 35 நிமிஷம் ஊற வைக்கும். இந்த மாதிரி தனியாக ஊற வைக்கிற ஆப்ஷனும் இதில் இருக்குது, நீங்கள் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வாஷ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரின்ஸ், அலசுறது ஒரு டைமாக ரெண்டு டைமாக. அடுத்தது ஸ்பின்னு, எவ்வளோ ஸ்பீடாக வைக்கணுமா லோவாக வைக்கணுமா. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சேவ் ஆகிடும். அடுத்த டைம் நீங்கள் டைரெக்டாக இப்போ பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ டைரெக்டாக ஃபேவரெட் கொடுத்தீங்க அப்படின்னா நேரடியாக இப்போ கடைசியாக என்ன சேவ் பண்ணமோ அந்த ப்ரோக்ராம் வந்து நின்றுடும். நெக்ஸ்ட் டைமு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த மெத்தட்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை இடையில மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் மாற்றிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் அப்படியே சேவ் ஆகிடும். இதுதான் ஃபேவரெட்டுன்றது, ஓகேங்களா. உங்களுக்கான ப்ரோக்ராம் நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வேறு என்னது இருக்குது, டப் கிளீன் இருக்குது. டப் கிளீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம், நிறைய பேர் இதை பண்ணவே மாட்டேன்றாங்க. நான் நிறைய வீட்டில் சர்வீஸ் போகும்போது பார்த்துருக்கேன், டப் கிளீன் பண்ணாமல் அந்த துணிங்கள்லாம் நாளாக நாளாக அது வெள்ளை வெளியாக பேச்ச் பேச்சாக வரும், அந்த அழுக்குங்கள்லாம் கட்டி கட்டியாக துணிங்களில் படியும். இந்த டப் கிளீன் யாருமே ஃபாலோவே பண்ணுறதில்ல. டப் கிளீன் முக்கியமான விஷயம், டப் கிளீனுக்குன்னு தனியாக பவுடர் இருக்குது. அந்தந்த பிராண்டு, வேல்புலாக இருந்தாலும் சரி எல்ஜியாக இருந்தாலும் சரி எந்த பிராண்டாக இருந்தாலும் அந்த பிராண்டோட டெக்னீஷியனே பவுடர் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட மறக்காமல் கேட்டு வாங்குங்க, பைசா தான், பைசா கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. 30 வாஷ்க்கு ஒன்ஸு இந்த டப் கிளீனை நீங்கள் பண்ணணும். பண்ணாமல் விட்டிங்கன்னா ட்ரம்மை சுற்றி அப்படியே அழுக்கு ஃபார்ம் ஆகும், அது அப்படியே கட்டியாகி ட்ரம்மெல்லாம் ரஸ்ட்டு படிஞ்சோம், அதாவது துருப்பிடிக்க ஆரம்பித்து ட்ரம்மையே ஸ்பாயில் பண்ணிடும்.
இதனால் ட்ரம் உடஞ்சதுன்னா உங்களுக்கு பெரிய செலவு வைக்கும். ஸோ டப் கிளீனை மட்டும் நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் சொல்கிறது இதுதான், டப் கிளீன் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு வெறும் ஸ்பின் மட்டும் வைக்கிறது எப்படின்னு தெரியாது. அதாவது பவர் ஆன் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்பின் பட்டன் அமுக்குங்க. அமுக்குனீங்கன்னா வெறும் ஸ்பின்னு மட்டும் ஆகும். அதாவது உங்களுக்கு வெளியே துணியை காய போட்டிருக்கீங்க, மழை வந்து நனைஞ்சு போச்சுன்னா அந்த ஈர துணியை தூக்கி உள்ளே போட்டு ஆன் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்பின்னு செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்தது ரின்ஸு ஸ்பின், அதாவது அலசுறது ட்ரை பண்ணுறது. சில துணிங்களை கையில் துவைக்க வேண்டியது இருக்கும், அந்தமாரி துணிங்களெல்லாம் கையில் துவைக்கிற துணியை தூக்கி உள்ளே போட்டுட்டு ரின்ஸு ஸ்பின்னு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா துவைக்காது. ஓகேங்களா, வெறும் ரின்ஸு வேணுனாலும் நீங்கள் இதில் செட் பண்ணலாம். அதேமாதிரி இப்போ வெறும் வாஷ் மட்டும் வேணாலும் நீங்கள் செட் பண்ணலாம். இந்த மாதிரி தனித்தனியாக இப்போ பாருங்கள், இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணவுன்னு என்னாச்சு, வெறும் வாஷ் மட்டும்தான் வருது. இந்த மாதிரி வெறும் வாஷை செட் பண்ணலாம். இதில் இருக்க அந்த மூணுத்துலேயுமே நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணலாம். பீப்பர் வந்து சவுண்டு, நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ண சவுண்டு வருது இல்லையா, அதுதான் அந்த பீப்பர்ன்றது, அந்த சவுண்டுக்கான இது. இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் இருக்க எந்த ப்ரோக்ராமே எனக்கு வேண்டாங்க, நான் எல்லாமே மேனுவலாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னால பண்ணலாம். பவர் ஆன் பண்ணுங்கள், வாட்டர் லெவலு, வாஷு, ரின்ஸு, அப்புறம் ஸ்பின்னு, இந்த மாதிரி எது எது எவ்வளோ எவ்வளோ நேரம் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லேயும் மேனுவல் மெத்தட்லேயும் நீங்கள் வாஷ் பண்ணலாம். இதில் இருக்க இந்த ப்ரோக்ராம் எதுவும் எனக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். பவர் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு உடனே தண்ணி வராது, எப்போவுமே நல்லா யோசிங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, செட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே கால் பண்ணுறாங்க, மிஷினில் தண்ணியே வரலைங்க, சும்மாவே சுற்றுதுங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் உடனே வந்து பாருங்கள் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்லாம் கிடையாது, இது ஆட்டோமேட்டிக் மிஷினு. நீங்கள் எவ்வளோ வெயிட் போட்டிருக்கீங்கன்னு அது கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி எடுக்கும். மிஷின் ஓடிட்டுருக்கும்போது இந்த மாதிரி இடையில டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஇன்னு வரும், டோர் எரர் இதுக்கு பேர். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இந்த ஸ்டார்ட் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் அந்த எரர் போயிடும், இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகும். இதனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னா எந்த பயமும் வேண்டாம். இது எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ரின்ஸ் பண்ணுற டைமில் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி கம்ஃபோர்ட் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அந்தமாரி இதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமு. அடுத்தது பார்த்திங்கன்னா, மெயினாக இந்த ஃபில்டரை மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ள நீங்கள் துவைக்கிற துணியோட அழுக்கு, இந்த பஞ்சு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். நாளாக நாளாக டெய்லியும் துவைக்க துவைக்க நிறைய சேரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஓப்பன் பண்ணி மந்த்லி ஒன்ஸு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பஞ்சு நூல் இதெல்லாம் நிறைய இதில் சேர்ந்துருக்கும். எடுத்து வெளியே போட்டுட்டு இதேமாரி மூடிட்டு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே மாட்டணும். கீழே இப்படி மாட்டினீங்கன்னா கரெக்டாக அது நிற்கணும் அந்த இடத்துல. இப்போ நான் எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள், கீழே மாட்டிட்டேன். இப்போ மாட்டினோடனே தனியாக நிற்குதுங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே ஒரு அழுத்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இது. இதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் டயக்னஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மிஷினில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் ஈஸியாக என்ன பார்ட்டு போயிருக்குன்னு நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்ஃபோர்ட் ஊற்றக்கூடாது. கம்ஃபோர்ட் ஊற்றுனீங்கன்னா கம்ஃபோர்ட்டு திக்காக இருக்கும், அது வந்து இந்த இடத்துல போய் அடைச்சிக்கும். அடைச்சிட்டு ஒரு நாலஞ்சு நாள்லேயே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதில் சாஃப்னர், ஃபேப்ரிக் சாஃப்னர் போடலாம், இல்லைனா டெட்டாயில் மாதிரி இருக்கிற பொருள், அதாவது டெட்டாயில் மாதிரி தண்ணியாக இருக்கிற பொருள் தான் சாஃப்னர்ன்றது. நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி சாஃப்னரை யூஸ் பண்ணுங்கள், கம்ஃபோர்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குரிய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கும்போது அந்த லைக் பண்ண பேஜில் போய் ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.